students, this is Rajeshwari here. இன்னைக்கு நம்ம 11th physics unit 3, that is laws of motionல particle moving in an inclined plane பார்க்க போறோம். ஓகேவா? பாரு. When an object moves on of mass m slides on a frictionless surface inclined at an angle theta as shown in figure 3.12 இங்க பாரு. இந்த 3.12 பாரு. இதுதான் என்ன ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் என்னது? ஸ்மால் எம். இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ், அதாவது ரஃப் சர்ஃபேஸ் இல்லாத ஒரு சர்ஃபேஸில் மேலேந்து கீழே இந்த பாடி ஆஃப் மாஸ் ஹேவிங் எம் ஸ்லைட் ஆகும்போது அது ஒரு ஆங்கிள், அட் அன் ஆங்கிள் தீட்டாவில் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இதுதான் என்ன ஒரு பார்ட்டிக்கிள். இட் இஸ் ஹேவிங் அ மாஸ் என்னது? எம். ஒன்று பார்ட்டிக்கிள்னு சொல்லுங்கள் அல்லது ஆப்ஜெக்ட்னு சொல்லுங்கள். ஓகேவா? இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஹேவிங் அ மாஸ் எம். இட் இஸ் இன்க்ளைன்டு. இது வந்து என்ன செய்யுது? இது இன்க்ளைன்ட் ஆகுது. எது மேலே இன்க்ளைன்ட் ஆகுது? ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் இன்க்ளைன்ட் ஆகுது. எந்த ஆங்கிளில்? அட் அன் ஆங்கிள் தீட்டாவில். அப்போ இந்த பாடி மேலே என்ன இந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது இல்லை, அந்த ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலாம். தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன், அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸை வச்சு, எது மேலே? அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒன்று, ஆக்சலரேஷன், அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, அது பாட்டம்க்கு அங்கே மேலேந்து கீழே வரும்போது, மேலேந்து கீழே வரும்போது அந்த பாட்டம்கிட்ட வரும்போது அதனுடைய ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். புரியுதா? நான் சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட்டு அதனுடைய மாஸ் என்னது? ஸ்மால் எம். ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ், ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் இன்க்ளைன்ட் ஆகுது. எந்த ஆங்கிளில்? ஒரு ஆங்கிள் தீட்டாவில். அந்த டைமு அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸை வச்சு நீ என்ன டிசைட் பண்ணலான்னா, ஒன்று, இந்த ஆப்ஜெக்டுடைய ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாட்டமை வந்து ரீச் பண்ணும்போது அதனுடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரு. இப்போ இந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை வச்சு நீ சொன்ன இல்லையா, அப்போ அந்த ஃபோர்ஸஸ் என்ன என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் படிக்கும்போதே நம்ம சொல்லியிருக்கோம், ஒன்று, என்றைக்குமே ஒரு ஃபோர்ஸை, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை கீழே தூக்கி போடும்போது கண்டிப்பாக அதில் செயல்படுற ஒரு ஃபோர்ஸ் என்னது? டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எம்ஜி. நார்மல் ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டு த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ், அதாவது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கு இருந்ததுன்னு சொன்னால் அந்த புக்கும் அந்த டேபிளும் ஜாயிண்ட் ஆகிற அந்த ஆங்கிள் ஆஃப் காண்டாக்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நார்மல் காண்டாக்டு, நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸு தான் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ பாரு, இப்போ நம்ம என்றைக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன் ப்ளேனில் வரும்போது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். இந்த டயக்ராம் பாரு, நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டை நீ எடுத்துக்கிறியோ அந்த ஆப்ஜெக்டை முதல்ல பாயிண்ட் மாஸாக நீ கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? அப்போ நான் இந்த இங்கே சொன்ன அந்த ஆப்ஜெக்டை இந்த இதை நான் என்ன செஞ்சிட்டேன், ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே முதல்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்? எம்ஜின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இதுலேருந்து நார்மல் ஃபோர்ஸு நேராக தான் இருக்கும்னு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமில் படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? கொஞ்சம் க்ராஸாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் பாரு, இப்போ இந்த டயக்ராம் பாரு, இது தான் உனக்கு ஆக்சுவல் டயக்ராம் பாரு. இது தான் என்ன, உனக்கு ஒரு பாடி இங்கேருந்து நேராக இன்க்ளைண்டு, அது அங்கேருந்து ஸ்லைட் ஆகி இங்கே வருது. ஓகேவா? இப்போ இந்த இந்த இடத்துல தான் நம்ம என்ன எடுத்துக்கோம், அந்த ஆப்ஜெக்டை எடுத்துருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் தான் மாஸ் எம்மு. அதில் முதல் ஃபோர்ஸ் என்னது? ஒரு டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது என்னது? எம்ஜி. இன்னொரு ஃபோர்ஸ் நான் என்ன சொன்னேன், நார்மல் ஃபோர்ஸுன்னு சொன்னேன். இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நேராக ரியாக்ட் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த ஃபோர்ஸை விட இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து உள்ள நார்மல் ஃபோர்ஸு நேராக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைடிங்காக இன்க்ளைண்டாக கொஞ்சம் சாஞ்சு போயிடுச்சு. ஃப்ரீதா? நேராக இல்லாமல் கொஞ்சம் உனக்கு எப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆயிடுச்சு. அப்போ இந்த எம்ஜியால் தான் இந்த நார்மல் ஃபோர்ஸு இந்த மாதிரி ரெண்டாக போயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த எம்ஜிங்கிற இந்த டவுன்வோர்டு ஃபோர்ஸு ரெண்டு காம்போனண்ட்டாக உனக்கு பிரியுது. ஒன்று என்ன, எம்ஜி சைன் தீட்டா அலாங் தி
அதாவது ஹரிசோட்டல் டிரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இன்னொன்று எம்ஜி காஸ்தீட்டா, அது என்னது, இந்த பாயிண்ட் மாஸ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது. ஓகேவா, புரியுதா? இப்போ இது வரைக்கும் பாரு, இந்த ஃப்ரீ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி வந்து இந்த ரிசால்ட் இன்ட்டு ரெண்டு பேரல் காம்பனண்டாக, ஒன்று எம்ஜி காஸ்தீட் சைன் தீட்டானும் இன்னொன்று எம்ஜி காஸ்தீட்டானும் ஏன் பெரியதுன்னு தெரியுதா? நார்மல் ஃபோர்ஸும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இல்லாததுனால, இந்த நார்மல் ஃபோர்ஸ் நேராக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால இந்த வெயிட் எம்ஜி வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் ஆகுது. ஒன்று எம்ஜி சைன் தீட்டா, இன்னொன்று எம்ஜி காஸ்தீட்டா. எம்ஜி சைன் தீட்டா எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது, ஹரிசோண்டலாக இருக்குது. எம்ஜி காஸ்தீட்டா வந்து பெர்பண்டிகுலராக இருக்குது. ஃப்ரீதா சொல்கிறது இப்போ பாரு, இதுதான் என்ன ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனு. அப்போ இந்த எம்ஜிங்கிறது உனக்கு இந்த எம்ஜி காஸ்தீட்டாவும் எம்ஜி சைன்தீட்டாவும் ரிசால்வ் ஆகுது இல்லை? அப்போ இந்த இடத்துல உனக்கு ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவும் அதாவது எப்படின்னா, இந்த எம்ஜி இது பெர்பண்டிகுலர் காம்பனண்ட் இருக்குல்ல, இந்த பெர்பண்டிகுலர் காம்பனண்ட்டில் உள்ள இந்த ஆங்கிள் தீட்டாவும் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டாவும் உனக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா சொல்கிறது? இதுக்கு இன்னொரு டயக்ராம் இங்கே வரைஞ்சிருக்காங்க. நம்ம இன்னொரு டயக்ராம்லாம் இங்கே வரைய வேண்டாம், நம்ம இதே வேணாலும் வச்சு பார்த்துக்கலாம், இல்லை இதே வேணாலும் வச்சு பார்த்துக்கலாம். இதே டயக்ராம் தான் இங்கே. இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த தீட்டாவும் உனக்கு ஈக்குவல்னு சொன்னால், நீ என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பெர்பண்டிகுலர் காம்பனண்ட்னால ஒரு தீட்டா கிடைக்கிது இல்லை, அப்போ எம்ஜி சைன் தீட்டாவால் ஒரு தீட்டா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு டயக்ராம் வரைகிறாங்க பாரு. இந்த வெயிட் எம்ஜி ரியாக்ட் ஆகுது இல்லையா, அதை நேராக கிரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க சரியா. இப்போ இந்த இடத்துல உள்ள அந்த தீட்டாவானது எப்படி பெரியது உனக்கு? ஒன்று ஹரிசால்டல் காம்பனண்ட்டாகவும் இன்னொன்று வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும். ஹரிசால்டல்லாம் என்னது? பேரலல் காம்பனண்ட்டாகவும். இன்னொன்று என்னது? பெர்பண்டிகுலர் காம்பனண்ட்டாகவும். அப்போ இது ரெண்டுக்கு இடையில் ஒரு பாடியானது கீழே கிரவுண்டு நோக்கி வந்து டச் பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட்னு என்ன சொல்கிறேன்? பின்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள் இதுக்கும் ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகும், இதுக்கும் ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகும் இல்லையா? அப்போ அந்த ஆங்கிள் என்ன? இதுக்குள்ளே ஆங்கிள் தீட்டா ஒன்று, இதுக்குள்ளே ஆங்கிள் என்னது? தீட்டா டூ சரியா. இப்போ நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டால், இந்த தீட்டா ஈக்குவல் டு தீட்டா டூன்னு நீ ப்ரூவ் பண்ணணும். ஏன்னு கேட்டால், இது உனக்கு ஹரிசோண்டல் சர்ஃபேஸை தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை நீ மைண்ட் பண்ண வேண்டாம். இந்த பெர்பண்டிகுலர் காம்பனண்ட்டுலாம் உனக்கு என்ன ஆகுது, நம்ம ஏன் இந்த தீட்டா டூ மட்டும் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்காம அப்படின்னு கேட்டால் பாரு, இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸும் நான் என்ன சொன்னேன், இந்த எம்ஜியும் இந்த நார்மல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இல்லாததுனால உனக்கு என்ன ஆகுது, இந்த நார்மல் ஃபோர்ஸு கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த எம்ஜி அப்படிங்கிற ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு உனக்கு எம்ஜி காசிட்டாவாகவும் எம்ஜி சைன்தீட்டாவும் உனக்கு ரிசால்வ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எம்ஜி சைன்தீட்டா வந்து உனக்கு ஹரிசோண்டல் சர்ஃபேஸில் போயிடுது, எம்ஜி காசிட்டா இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குல்ல, அப்போ இது ரெண்டும் ஒரே லைனில் ஆக்ட் பண்ணுது. புரியுதா சொல்கிறது? அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா டூன்னு நம்ம சொல்ல போகிறோம். டு ப்ரூவ் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா டூன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன் இந்த ஆங்கிள் எடுக்காமல் இதை சொல்லியிருக்கேன்னு உனக்கு புரியுதா? இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த எம்ஜி காசிட்டா ஃபோர்ஸும் உனக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால, ஒரே லைனில் ஆக்ட் பண்ணுறதுனால நம்ம தீட்டா டூவை ஈக்குவல் டு தீட்டான்னு சொல்ல போகிறோம் சரியா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு தீட்டா டூன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்சிடர் பண்ணிக்கணும் சரியா. ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஆங்கிள் என்னன்னு கேட்டால், உனக்கு டோட்டல் ஆங்கிள் வந்து 180 சரியா. அப்போ 180 ஈக்குவல்ட்டுன்னு சொன்னால், இதுக்குள்ளே எவ்வளோ ஆங்கிள் இருக்குது பாருங்க, 90 இருக்குது, ப்ளஸ் தீட்டா இருக்குது, ப்ளஸ் தீட்டா 1 இருக்குது. 90 இருக்குது, தீட்டா இருக்குது, ப்ளஸ் தீட்டா 1 இருக்குது. அப்போ டோட்டலாக இதுக்குள்ள உள்ள ஆங்கிள் என்ன? 180 சரியா. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? தீட்டா 1 ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தீட்டா 1 ஈக்குவல் டு என்ன செய்வீங்க? 180. இந்த 90 இந்த சைடு கொண்டுட்டு வந்துடு, -90. இந்த தீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, -தீட்டா. 180 90 போச்சுன்னா என்ன வரும்? 90 மைனஸ் தீட்டா. அப்போ தீட்டா 1 வேல்யூ என்ன உனக்கு இங்கே? 90 மைனஸ் தீட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது என்ன? தீட்டா ஈக்குவல் டு தீட்டா டூ தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ அடுத்து தீட்டா டூ கண்டுபிடிக்கணும்ல. அப்போ தீட்டா டூ ப்ளஸ் தீட்டா 1. ஏன் இது நம்ம 90 ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த தீட்டா 2 இந்த தீட்டா 1 சேர்ந்து இந்த பாடி எங்கே போகுது? கிரவுண்டு நோக்கி தானே போகுது. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, அதனால இட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. மூணையும் சேர்த்து பார்க்கும்போது 180 டிகிரி, இதை மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு 90 டிகிரி. அப்போ இதுக்குள்ளே உள்ள ஆங்கிள் என்ன? தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ப்ளஸ் தீட்டா 1 ஈக்குவல் டு என்ன டிகிரி? 90 டிகிரி.
ஓகேவா? இங்கே உங்களுக்கு என்ன வேணும், தீட்டா டூ தானே வேணும். அப்போ தீட்டா டூ ஈக்குவல் டு 90 மைனஸ் தீட்டா ஒன்று. இந்த தீட்டா ஒன்றுக்கு பதிலாக இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? 90 மைனஸ் தீட்டா, இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா, பாக்கி என்ன இருக்குது உனக்கு, தீட்டா டூ ஈக்குவல் டு தீட்டா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். புரிஞ்சு போச்சா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு தீட்டாடு, இந்த ஆங்கிளும் ஒன்று தாங்கதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? பார்த்துருக்கோம், ஆங்கிள் கண்டுபிடிச்சிடும் இல்லையா, தீட்டா ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அது இது ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? இது ஒய் ஆக்சஸில், இது எக்ஸ் ஆக்சஸில், அதனுடைய ஆக்சிலரேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். இதான் இப்போ நம்ம ஃபோர்ஸஸ் பற்றி தான் இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். ஒன்று டவுனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது, இன்னொன்று நார்மல் ஃபோர்ஸு க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த நார்மல் ஃபோர்ஸு எவ்வளவு ஆங்கிள் அப்படிங்கிறத தீட்டா கூட தீட்டாவை ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த ரெண்டு ஃபோர்ஸுனால நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கோம், ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ நான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டு ரெண்டு ஆக்சஸ், அதாவது இது எக்ஸ் ஆக்சஸ் இது ஒய் ஆக்சஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாரு, இந்த ஒய் ஆக்சஸில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே உனக்கு ஃபோ ஆகலை, எக்ஸ் ஆக்சஸில் மட்டும்தான் என்ன செய்யுது, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. புரியுதா சொல்கிறது? அப்போ நான் என்ன சொல்கிறேன் பாரு, நியூட்டனுடைய செகண்ட் லா நான் அப்ளை பண்ண எதில், ஒய் ஆக்சஸில். நான் இப்போ எதில் எதுக்கு முதல்ல எது கன்சர்ன் பண்ணிக்கிறேன், ஒய் ஆக்சஸை கன்சர்ன் பண்ணிக்கிறேன். எதை கன்சர்ன் பண்ணிக்கிறேன், ஒய் ஆக்சஸை கன்சர்ன் பண்ணிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் சரியா? இப்போ நியூட்டனுடைய செகண்ட் லாவை இந்த ஒய் டைரக்ஷன் அப்ளை பண்ணுறேன். நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு தெரியும். என்ன தெரியும், எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு தெரியும். பாரு, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, நியூட்டனுடைய செகண்ட் லா படி எஃப் ஈக்குவல் டு எம்ஏ வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒய் டைரக்ஷனை உள்ள ஃபோர்ஸஸை சொல்ல போகிறோம். சரியா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒய் டைரக்ஷனை இதுதான் ஒய் டைரக்ஷனு, அதுக்கு பேரலாக இருக்கிற இந்த நார்மல் ஃபோர்ஸ் என்னது, இது ஒரு ஃபோர்ஸு, அதுக்கு ஈக்குவலாக பின்னாடி இருக்கிறதா இதுவும் என்ன ஒரு ஃபோர்ஸ். அப்போ இது பாசிட்டிவ் டைரக்ஷன், இது நெகட்டிவ் டைரக்ஷன் இல்லையா? அப்போ இது ரெண்டு ஃபோர்ஸும் தான் என்ன செய்யுது, இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் பாரு, எம்ஜி காஸ்தீட்டா ஒரு ஃபோர்ஸு ப்ளஸ் என்னங்கிறது ஒரு ஃபோர்ஸு நான் சொல்லிட்டேன். ஏன் இந்த இதில் மைனஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் பாரு, நார்மல் ஃபோர்ஸு பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுது, இந்த எம்ஜி காஸ்தீட்டா நெகட்டிவ் டைரக்ஷனில் போகிறதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் எம்ஜி காஸ்தீட்டா ப்ளஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஈக்குவல் டு ஆக்சலரேஷன், அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா உனக்கு ஒய் ஆக்சஸில் எந்த ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆகலை. அப்போ ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்ததுன்னு சொன்னால் ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணும்போது இது அப்படியே இந்த குவான்டிட்டி ஜீரோவாயிடும். ஓகேவா? அப்போ இது அப்படியே மொத்தமாக என்ன ஃபோர்ஸுக்கு பதிலாக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இப்படிதா ஒய் டைரக்ஷன் மூவ் ஆகுற ஃபோர்ஸ் என்னென்னா எம்ஜி காசிட்டா ப்ளஸ் என்னு மைனஸ் எம்ஜி காசிட்டா. ஏன் இந்த இடத்த நம்ம ஜே காம்போனன்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எப்போ ஒரு காம்போனண்ட்டை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும், யூனிட் வெக்டார் சொல்லணும். இப்போ நான் வந்து என்ன சொன்னால், எக்ஸ் டைரக்ஷனாக இருந்ததுன்னு சொன்னால் யூனிட் வெக்டார் ஐ வெக்டார் சொல்லலாம். இது ஒய் டைரக்ஷனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அப்போ என்ன வரும், ஜே வெக்டார் தானே வரும். அதனால தான் மைனஸ் எம்ஜி காசிட்டா ஜே வெக்டார் ப்ளஸ் என்ஜே வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ நீ என்ன செய்யப்பாரு, இந்த ஜே வெக்டாரையும் ஜே வெக்டாரையும் கேன்சல் பண்ணிடு, பாக்கி என்ன இருக்கும், என் மைனஸ் எம்ஜி காசிட்டா ஈக்குவல் டு என்னு இருக்கும் இல்லையா? இப்போ என்ன செய்கிற நீனு, மைனு என் ஈக்குவல் டு உனக்கு என்ன வேணும், என் தானே வேணும், என்ன அப்படியே வச்சு இந்த எம்ஜி காசிட்டா இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துட்டு வச்சுக்க என்ன ஆயிரும், என் ஈக்குவல் டு எம்ஜி காசிட்டா வந்துடும். இப்போ பாரு, என் ஈக்குவல் டு எம்ஜி காசிட்டானா என்ன அர்த்தம் உனக்கு, நார்மல் ஃபோர்ஸினுடைய மேக்னிட்யூடும் இந்த காம்பனண்ட் ஒன்று பிரியுதில்ல, எது கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் எம்ஜிலேருந்து பிரியுதில்ல எம்ஜி காசிட்டா, அந்த காம்பனண்ட்டில் உள்ள இந்த ஃபோர்ஸ் உனக்கு ஈக்குவல் இருக்கு. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னா, எக்ஸ் டைரக்ஷனை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஒய் டைரக்ஷனில் எந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலாம், ஸோ தர் இஸ் நோ ஆக்சலரேஷன். ஆனால் எக்ஸ் டைரக்ஷனில் கண்டிப்பாக என்ன இருக்குது, அங்கே தான் உனக்கு மூவே ஆகுது இல்லையா? அப்போ என்ன இருக்கும், உனக்கு இந்த இடத்துல ஆக்சலரேஷன் இருக்கும். புரியுதா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு ஸ்லைட் ஆன் டு எக்ஸ் டைரக்ஷன். அப்போ அந்த மாதிரி எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன செய்ய போகிறேன், அதே நியூட்டன் செகண்ட் லா நீ அப்ளை பண்ண போகிறேன்.
புரியுதா? அப்போ அங்கே நம்ம என்ன சொன்னோம், எம்ஜி காசிட்டா இருந்துச்சு சொன்னோம். ஆனால் எக்ஸ் டேஷில் எந்த இருக்குது உனக்கு, எம்ஜி சைன் தீட்டா இருக்குது, ஈக்குவல் டு எம்ஏ, ஏன்னா ஆக்சலரேஷன் இங்கே உண்டு இல்லையா. அப்போ இந்த இடத்துல உள்ள ஃபோர்ஸ் என்ன, எம்ஜி சைன் தீட்டா மட்டும்தான். அப்போ எஃப்க்கு பதிலான என்ன சொல்லிட்டேன், எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லிட்டேன். ஏன் இந்த இடத்துல ஐ சொல்லியிருக்கேன், இங்கே நான் என்ன சொன்னேன், ஒய் டைரக்ஷனில் சொல்லும்போது ஜே சொல்லியிருக்கேன் யூனிட் வெக்டார், காம்பனண்ட் ஃபார்மில் சொல்லும்போது எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது நம்ம என்ன செய்யணும், யூனிட் வெக்டார் ஐ வெக்டார் போடணும். அப்போ எம்ஜி சைன் தீட்டா ஐ கேப் ஈக்குவல் டு எம்ஜி ஐ கேப், சரியா? இந்த ஐ வெக்டாரையும் இந்த ஐ வெக்டாரை கேன்சல் பண்ணு, பாக்கி என்ன இருக்குது, எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்ஏ இருக்குது. இப்போ இந்த எம்ஐயும் எம்ஐ கேன்சல் பண்ணால் பாக்கி என்ன இருக்குது, ஏ ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா, சரியா? அப்போ இந்த மூவ் ஆகிற இந்த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்குது, ஏ ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டான்னு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தீட்டாங்கிறது என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இல்லையா. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆக்சலரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஏ ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா ரிலேஷன் முதல் பேஜில் இருக்குது, அதுக்காக எழுதிக்கிட்டேன். இதுதான் என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆக்சலரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சப்போஸ் நான் ஒரு கண்டிஷனை கொடுக்குறேன், இந்த தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்ததுன்னு வச்சுக்கேன். அப்போ சைன் 90 ஈக்குவல் டு என்ன ஆயிரும், 1 ஆயிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன ஆயிடும், ஈக்குவல் டு ஜியாக மாறிடும். புரியுதா சொல்கிறது? அப்போ நீ என்ன செய்ற, இப்போ முதல் ஃபோர்ஸு நம்ம என்ன சொன்னோம், ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸஸை வச்சு. அப்போ ஏ ஈக்குவல் நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஜின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், அந்த மூவிங் ஆப்ஜெக்டுடைய ஸ்பீடு நான் கண்டுபிடிக்கணும், சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, நியூட்டனுடைய கினமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், சரியா? அந்த கினமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் என்னன்னா, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2AS. வி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2AS. அதுவும் எங்கே, எக்ஸ் டேஷதுன்னு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஆரம்பிக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்குது, ஆரம்பிக்கும் போது என்ன, அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி ஒன்றுமே இருக்காது, யூ ஈக்குவல் டு 0. இப்போ அங்கேருந்து இங்கே கீழே வருது இல்லையா. அப்போ வி ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2AS-ல வி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் வெலை நீ என்ன போடுவேன், 0 போட்டுருவேன் ப்ளஸ் 2AS, சரியா? இந்த இடத்துல பாரு, இங்கே பாரு, வி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2AS. நான் என்ன சொல்லிட்டேன் உனக்கு, U ஈக்குவல் டு 0 சொல்லிட்டேன், ஓகேவா? அப்போ வி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 0 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2AS. இப்போ ஏக்கு வேலை நம்ம என்ன போடலாம், ஜி சைன் தீட்டா போடலாம் இல்லையா. அப்போ வி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2G சைன் தீட்டா இன்ட்டு எஸ். இப்போ உனக்கு தேவை என்ன, ஸ்பீடு தானே தேவை, ஸ்பீட்னால வெலாசிட்டால் 1 தானே. அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 2S ஜி சைன் தீட்டா. புரியுதா சொல்கிறது, வி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2SG சைன் தீட்டா. ஃப்ரைடேங்கிறதுல நான் உனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் எடுத்துருக்கேன், சரியா? பார்ட்டிக்கல் மூவிங் என்னோட இன்க்ளைன் பிளேன் ரொம்ப ஈஸியாக பாரு, ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறாங்க, ஒரு இன்க்ளைன்ட் பிளேனில் அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதோட மாஸ் என்னது கேப்பிட்டல் எம்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? இப்போ இந்த பார்ட்டிக்கல் மேலேருந்து கீழே வரும்போது இது மேலே கொஞ்சம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸஸ் வந்து அந்த ஃபோர்ஸஸை வச்சு நீ என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம், ரெண்டாவது ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம், சரியா? இப்போ இதுதான் நீ கண்டுபிடிக்க போகிற. அப்போ என்ன ஃபோர்ஸஸ் இதில் ஆக்ட் பண்ணுது, ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டாக்க, உனக்கு நார்மல் ஃபோர்ஸ், சரியா? அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எப்பயுமே ஒரு பாடியை தூக்கி நம்ம கீழே போடும்போது உனக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுதான் என்ன எம்ஜின்னு உனக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே நீ என்ன செய்யணும், பாயிண்ட் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கங்க. அப்போ நீ மூவ் ஆகிற ஆப்ஜெக்டாக பாயிண்ட் ஆப்ஜெக்டாக எடுத்துகிட்டு நீ என்ன செய்கிறேன், நேராக முதல்ல உள்ள ஃபோர்ஸ் என்னது டவுன்வோர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, சரியா? இப்போ இந்த எம்ஜிங்கிற ஃபோர்ஸும் இந்த நார்மல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால் உனக்கு என்ன இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஆனால் இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லாததுனால இந்த லைன் உனக்கு ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதனால தான் என்ன ஆகுது, இந்த ஆப்ஜெக்டே கிராவிடேஷன் ஃபோர்ஸை கீழ் நோக்கி ஆக்ட் பண்ணும்போது இது நார்மல் லைனில் இருக்குது, சரியா? நார்மல் உனக்கு ஸ்லாண்டிங்காக இருக்குது, சரியா? இப்போ நீ என்ன செய்கிறேன்னா, இது கழித்து நீ என்ன செய்கிறேன், நார்மல் ஃபோர்ஸு இதுக்கு இதுக்கு ஈக்குவலாக இல்லாததுனால இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆனது, அதான் எம்ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆகுது, ரெண்டு கம்ப்ளட்டாக பிரியுது, ஒன்று எம்ஜி சைன் தீட்டா, இன்னொன்று எம்ஜி காசிட்டா. எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் உனக்கு, ஹரிசான்டல் காம்போனண்ட்டு, எம்ஜி காசிட்டாங்கிறது என்னது உனக்கு, பெர்பெண்டிகுலர் காம்போனண்ட், ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம
resolve பண்ணிட்டோம் ஏன் இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த எம்ஜிங்கிற இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இல்லாததுனால ஓகேவா. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது எந்த ஆங்கிளில் மூவ் ஆகுது, ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனில் மூவ் ஆகுது. அப்போ இந்த காம்போனன்ட் ரெண்டாக பிரியுதுல, அப்போ இது ரெண்டுக்கும் இடம் உள்ள தீட்டாவும் இந்த தீட்டா வேல்யூ உனக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறது நம்ம என்ன செய்யணும், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சி கிரவுண்டில் ரீச் ஆன பிறகு 90 டிகிரின்னு சொல்லி இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியிலேருந்து இந்த தீட்டாவும் இந்த தீட்டா டூ ஈக்குவலுங்கிறதை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ அப்படின்னு கேட்டாக்க, உனக்கு டவுனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இன்னும் நம்ம என்ன என்ன கண்டுபிடிக்கணும், இனிமே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இந்த எக்ஸ் டைரக்ஷன் ஒன்று ஒய் டைரக்ஷன் கன்செப்ட் பண்ணணும் சரியா. ஒய் டைரக்ஷன் உனக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகவே இல்லை. அப்போ நீட்டோட செகண்ட் லாவை பொறுத்து நீ என்ன செய்வே, எஃபிக்கோட எம்ஜிங்கிற ஈக்குவேஷனில் இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கு நேராக உள்ள இந்த ஃபோர்ஸை வச்சு எம்ஜி காசிட்டா ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சொல்லுவேன். இது எல்லாமே ஒய் ஆக்சஸில் இருக்கிறதுனால ஒரு ஜே யூனிட் வெக்டர் போடுவேன் ஓகேவா. அதுலேருந்து என்ன செய்வேன், நார்மல் ஃபோர்ஸோட வேலை என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன், எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் உனக்கு க்ரியேட் ஆகுது, நியூட்டனோட செகண்டாக வச்சு சொல்லுவீங்க. அதுவும் என்ன, எஃபிக்கோட எம்ஏ தான் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே இருக்க ஃபோர்ஸ் எம்ஜி சைன் தீட்டா மட்டும்தான் இல்லையா, ஈக்குவல் டு எம்ஏ. இது எக்ஸ் டைரக்ஷன் இருக்கிறதுனால ஐ வெக்டர் போடுவேன். இதெல்லாம் கேன்சல் பண்ண பிறகு ஏ ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டான வந்துடும். அப்போ உனக்கு தேவைப்பட்ட ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிட்டேன், எதனால, இந்த டவுனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலையும் நார்மல் ஃபோர்ஸ்னாலையும். இப்போ இதுலேயே நீ என்ன செய்யணும், வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், கினமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் வச்சு வி ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏசி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அதில் ஏவோட வேல்யூவை கொண்டாந்து அங்கேருந்து ஆக்சலேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுங்க. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது, இப்போ நீனே உட்காந்துருக்க ரன்னிங் ரேஸில் ஓட போகிற அப்படிங்கும்போது நீ உட்காந்துருக்கும் போது என்ன உனக்கு ஏதாவது வெலாசிட்டி அதிகமாக இருக்காது, ஓட ஆரம்பித்த பிறகு தானே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் கீழே உள்ளே மேலேருந்து கீழே வரும்போது மேலே இருக்கும்போது ஒரு வெலாசிட்டி இருக்காது, ஆரம்பிக்க வர நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது வெலாசிட்டி இருக்கும் இல்லையா. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும் ஓகேவா. அப்போ வீஸ்கர் கொண்டு யூஸ்கர் ஜீரோ போட்டுக்கோங்க, ப்ளஸ் டூ ஏக்கு வேறு ஜி சைன் தீட்டா எஸ் உனக்கு தேவை ஸ்பீடு தான், பி கூட ஸ்கொயர் தான் டூ எஸ் ஜி சைன் தீட்டா. இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி, புக் பாக்கி கேள்வி, தெளிவாக படித்து இதை நீட்டாக எழுது. இதை ஒரு கேள்வி மட்டும்தான் நான் கேட்க போகிறேன் சரியா ஓகே. தேங்க்யூ கேட்டு எது புரியலன்னா நீட்டு கேளுங்க.